ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஹாப்பியில இருக்கோம். பட் ஆனா நிறைய நிபுணர்கள் வந்து சொல்றது என்னன்னா, ஒரு பெரிய கிராஷ் வரும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிராஷ் வரும் பொழுது நாம அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பத்தியும் பேச போறோம். அண்ட் இந்த கிராஷ் எவ்வளவுக்கு வரையும் போக போகுது அப்படின்றத பத்தியும் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ மார்க்கெட் பெரிய கிராஷ் வரும், இவ்வளோ நல்லா ஏறிடுச்சு, உங்களுக்கு இறக்கமே இல்லாம ஒரு பெரிய கிராஷ் வரும்ன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த அமெரிக்காவில கூட ஒரு நிபுணர் வந்து சொல்லியிருந்ததா நம்ம வந்து போட்டிருந்தோம். இப்படி எல்லாருமே வந்து சொல்லும் பொழுது ஒரு பக்கம் ஒரு பயமாவும் இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு கிராஷ் வருதுன்னா எந்த அளவுக்கு வரையும் இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் சார்? ஓகே, பொதுவா மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும் போது, எப்ப கிராஷ் ஆகும் மார்க்கெட் வந்து? இப்ப இதனுடைய நகர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய தொடர்ந்து அப்படின்றது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லயே இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா. ஃபார் அட்லீஸ்ட் நம்ம எந்த பீரியட்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கோவிட் பீரியட்ல தான் ஒரு டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சிகூட்டிவா இதுல அந்த மூன்று நாலு வருஷம் அப்படின்றது தொடர்ந்து சந்தை ஏறுமுகமாகவே இருந்து கொண்டு வருகிறது. இப்படி ஏறிட்டே போக முடியுமா அப்படின்னா இல்லை, அதுக்கான ஒரு கரெக்ஷன் கண்டிப்பா வரும், வந்த பிறகுதான் தொடர்ந்து ஏறும் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம். பங்கு சந்தை அப்படின்றது பொருளாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடின்னு நம்ம பொதுவாக சொன்னாலும், சில சமயங்கள் அது பொருளாதாரத்தை பிரதிபலிப்பதாக இல்லாமல் தன்னிச்சையாக வெவ்வேறு வடிவங்களில் அது வெளிப்படுறதையே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால பங்கு சந்தை இப்போ எந்த ஒரு ஒரு பாதையிலும் இப்படிதான் தொடர்ந்து போகணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. இப்ப தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிற ஒரு நிலையில மார்க்கெட் கிராஷ் ஆகலாமா, அதுக்கு எதாவது அடையாளம் கிடைக்குமா அப்படின்னு பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய இறக்கங்கள் அப்படின்றது எப்பவுமே எப்ப வரும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இனிமேல் இறங்கவே இறங்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்களோ அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுன்றது ஒரு பொதுவா அனுபவத்தின் அடிப்படையில சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது, ப்ரொஃபஷனல்ஸ் எஸ்எஸ்எஸ் அவங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையில ஓரளவுக்கு நல்ல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டாப் அப் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு ஏற்றத்தை பயன்படுத்தி. அதே மாதிரி பங்கு சந்தைக்குள்ள புதுசா வர்றவங்க அப்படின்றவங்களும் இதுல ஈடுபடுறது அப்படின்றது இன்னொரு பகுதி. இதெல்லாம் தாண்டி பங்கு சந்தை பத்தி இதுவரைக்கும் தெரியாதவங்க, பங்கு சந்தைக்குள்ள இதுவரைக்கும் வராதவங்க அப்படின்றவங்க எல்லாம் இப்ப பங்கு சந்தைக்கு வரலாமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதாவது இது இந்த ரீச் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள ஏற்கனவே இருக்க ப்ரொஃபஷனல்ஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய சென்னைஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய ரீட்டைலர்ஸ், இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இப்ப சாலிடா வந்த ஒரு கட்டத்துல அடுத்த கட்டமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி புதிதாக சந்தையை வந்து நல்லாதான் ஏறுதாமே அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிட்டு வர்றதும் கூட ஒரு இண்டிகேஷனாவே பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்பந்தப்படாத ஆட்கள்லாம் அங்க பங்கு சந்தைக்குள்ள வரேன்னு பேச ஆரம்பிக்கும் போது அப்ப வந்து அது ஒரு கிராஷை கூட வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு ஒரு அடையாளம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக மார்க்கெட்டோட ஏற்றம் அப்படின்றது முதல்ல எது கொடுக்கும்? லார்ஜ் கேப்ஸ் கொடுக்கும். இப்போ லார்ஜ் கேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு துணிஞ்சு முதலீடு செய்யும் போது அடுத்து மிட் கேப் பங்குகள் ஏற ஆரம்பிக்கும். மிட் கேப் பங்குகளும் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி மேலே இருக்கிறப்போ அப்போ லார்ஜ் கேப்பும் ஏறுது மிட் கேப்பும் ஏறுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், ஸ்மால் கேப்பில் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆக படிப்படியாக பார்க்கும்போது லார்ஜ் கேப் ஃபஸ்ட்டு ஏறுது, அடுத்தது மிட் கேப் ஏறுது, அடுத்து ஸ்மால் கேப் ஏறுது. இப்போ ஸ்மால் கேப் வலுவாக ஏறி கொண்டிருந்தால் அது கூட மார்க்கெட் வந்து இறங்குவதற்கான ஒரு அடையாளமாக, இறக்கம் வருவதற்கான அடையாளமாக பார்க்கலாம் அப்படின்றத இன்னொன்று அனுபவத்தில் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏற்கனவே அதான் நடந்துட்டு இருக்குன்றதும் நம்ம பேரலா பார்த்துட்டு வரோம். இப்போ நான் சொல்றது எல்லாமே பேரலா இப்படி வந்தால் இறங்கலாமான்னு சொல்லுவது ஆமாம், ஆனால் அதே மாதிரி விஷயங்கள் தான் இப்போ ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே வர்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக அடுத்த ஒரு அடையாளம் என்ன பார்க்கலாம் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ஐவிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ இந்த இந்தியாவோட வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்ல எப்பெல்லாம் வந்து அந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ஷார்ப்பா நகர ஆரம்பிக்கிறதோ அப்பவும் கிராஷ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்பவுமே கண் எங்க இருக்கணும், 18 தாண்டும் போது உஷாராகணும், 20 தாண்டினா ஒரு கிராஷ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இது எல்லா சமயமே நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா
இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றது 18ல இருந்து மடமடன்னு ஒரு ஜம்ப் அடிச்சது பார்த்தோம், ஏன்னா இட் கிராஸ் 31. அந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ஜம்ப் வரும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு பாக்குறோம். ஆக நான் மூணு வகையான ஒரு விளைவுகள் சொல்லியிருக்கிறேன். நாலாவது கிராஷ் அப்படின்றது சொன்ன இல்லையா, எப்பவுமே இனிமேல் வராது, மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்னு எல்லாரும் பேசும்போது அந்த மார்க்கெட் கிராஷ் வரும். ஆனா பிளைண்டா வருமா அப்படின்னா பிளைண்டா இல்லை, அதுக்கான ஒரு ரீசன் வரும். அந்த ரீசன் இப்ப தெரியாது, ஆனா அந்த ரீசன்றது குளோபல் ரீசனாக தான் மெயினா இருக்கும். ஸோ அந்த ரீசன் அடிப்படையில் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆக முடியும். எக்ஸப்ட் டொமஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, இப்போ இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம், இல்லை உள்நாட்டில் வேற ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் கிராஷ் வரும். சரி, இப்போ நம்ம கிராஷ் எதனால வரும், அதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்றதுலாம் ஒன்று ரெண்டு மூணு நாளில் நான் ஒரு பட்டியலிட்டும் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ இந்த கிராஷ் எப்படி கையாளணும், கிராஷ் வந்தா எவ்வளவு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்தியா பொறுத்த வரைக்கும் கிராஷ் அப்படின்றது, நிப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கிராஷ் சாதாரண கிராஷ் அப்படின்னா 5%, ஒரு பெரிய கிராஷ்னா 10%. இதான் வந்து நார்மலா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இறக்கங்கள். அதே மாதிரி இந்த கோவிட் பீரியட்ல வந்தது அப்படிலாம் கொஞ்சம் அப்நார்மலான ஒரு விஷயங்கள். ஸோ அந்த கிராஷ் எல்லாம் நம்ம வந்து ஒரு அப்நார்மலான ஒரு இறக்கமா எடுத்துக்கலாம். அது வந்து கூடுதலான ஒரு இறக்கத்தை கொடுத்ததா நம்ம பார்க்கறோம். ஸோ அந்த 10%க்கு மேல இறக்கங்கள் வர்றதுன்றது வந்து அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் இறக்கமா எடுத்துக்கலாம். சாதாரணமா எடுத்தீங்கன்னா 5%, 10% அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான இறக்கங்கள் தான் இப்ப நம்ம எதிர்பார்க்கறதா எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்ப இருக்கிற ஒரு நிலைமையில கிராஷ் அப்படின்றது நம்ம முதல் பையிங் எங்க நம்ம பிளான் பண்ணோம், 5%லயும், ரெண்டாவது பையிங்க 10%லயும் பிளான் பண்ணலாம். இதுல குறிப்பா அந்த 10% இறக்கம் அப்படின்றது ஒரு வலிமையான இறக்கமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல நிறைய வாங்குறதுன்றது முக்கியமான ஒரு திட்டமிடுதலா இருக்கலாம். இப்ப நிப்டி பாத்தீங்கன்னா 24,000 இந்த ரேஞ்சில் இருக்குது இல்லையா. ஸோ இப்ப 24,300, 24,350 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நிலைமையில இது 10%னா எவ்வளவு வரும், 2,400 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 2,400 பாயிண்ட் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப 24,400 எங்க வரலாம், 22,000 அப்படின்றதான் இதுடைய முதல் கட்ட இறக்கமாக இருக்கலாம். ஸோ 22,000 ஒரு கண்ணு வச்சுக்கணும், இந்த இடம் தான் முதல் கட்ட இறக்கமாக இருக்கலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த ஒரு இறக்கம் வந்து அடுத்த கட்டத்துல நம்ம பார்க்கும்போது 19,500, 22,000 அதை விட்டா 19,500, இந்த ரெண்டு இடம் அப்படின்றது இறக்கங்கள் வந்தால் நம்ம சீரியஸா கொஞ்சம் வாங்குவதற்கு திட்டமிட வேண்டும், நல்ல நிறுவனங்களை தேர்வு செய்து கொண்டு காத்திருக்க வேண்டும் அப்படின்றதுதான். இப்போ முதல்ல 22,000 வரும்போது நீங்க லார்ஜ் கேப்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு சஜஷன். அதே வந்து ஒரு 19,500 வரும்போது அப்போ மிட் அண்ட் ஸ்மால் காப்லையும் கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிக்கலாம், அப்போ நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால மார்க்கெட் வந்து இறக்கம் என்பது நம்ம எதிர்பாராத வரப்போகுது. அப்படி எப்போ வருதோ, இப்ப நான் ஏற்கனவே ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் சார் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப நல்ல லாபத்துல இருக்கும்போது குறிப்பிட்ட சதவீத பங்களை விற்று லாபத்தை வெளியே எடுக்க வேண்டும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், ஷார்ட் டேர்மா சார். லாங் டேர்ம் பீப்புள் வந்து, சார் என்ன சார் பண்றது, மார்க்கெட் 10% கிராஷ் ஆச்சுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, லாங் டேர்மர்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த மார்க்கெட் கிராஷ் பத்தியும் கவலைப்பட வேணாம். ஒன்லி திங், கிராஷ் ஆகும்போது வாங்கறதுக்கான ஒரு பண ஒதுக்கீடு மட்டும் இருக்கணும்ன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால இறக்கங்கள் என்பது நீண்டகால முதலீட்டாளருக்கு எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வலிமையா இருக்கு, அடுத்த 2 ஆண்டுகளில் வலிமையா மாற வாய்ப்பு இருக்கு. நான் பொதுவாக சொல்லிட்டே இருக்கிறேன், நம்ம நிப்டின்றது இப்ப எங்க இருக்கு, 24,000 இருக்கு, 2027 தாண்டும் போது அது 34,000 தாண்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 34, 35, 36, 37, 38 அதுக்கப்புறம் ஒரு இன்னும் வலுவான ஒரு ஏற்றத்தை கூட கொடுக்கும். பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம்கான நம்பர்ஸ். இப்போதைக்கு 24,000 என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் லாபத்தை எடுக்கணும் அப்படின்றத குறுகால முதலீட்டாளருக்கு இப்பவும் நம்ம ஞாபகப்படுத்துறோம். நீண்டகால முதலீட்டாளர்கள் அப்படின்றவங்க பயப்பட வேணா ஹோல்ட் பண்ணலாம், ஆனா எதுல ஹோல்ட் பண்றீங்கன்றத பொறுத்துதான் நீங்க ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும். அது வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா ஹோல்ட் பண்ணலாம், இல்ல சார் ஒரு மொமெண்டமா மேல போயிட்டு இருக்கு ஆனா ஃபண்டமெண்டலா தெரியாதுன்னா ஸ்டடி பண்ணுங்க, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா அதை ஹோல்ட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா வித்துட்டு காசா மாத்தி வச்சுக்கோங்க, கொஞ்சமான பங்குகளை வேணா தொடர்ந்து இன்னும் ஏற அனுமதிங்க, பட் கணிசமான பகுதியை காசா மாத்தி வச்சுக்கிட்டு இறக்கங்கள் வந்தால் வாங்கலாம்.
ஓகே சார். ஸோ இந்த மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா நீங்க அதுக்கு எப்படி தயார்படுத்திக்கணும், உங்களை நீங்க எந்த டைம் எப்படி வாங்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே சார் சொல்லிட்டாரு. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான். அதனால அந்த டைம் நீங்க வந்து வாங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாரோட கிளாஸ் எம்எஸ்எம் வரப்போகுது. இந்த எம்எஸ்எம் ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு உங்க ஊரு பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் குறிப்பா நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் சார் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணுமா, இமிடியேட்டா உங்களோட ஊரு பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.